மாவு பூச்சி தொல்லை தாங்க முடியல. அதுக்கு இது வந்து செடிகளுக்கு வந்து அவ்வளோ நல்லா வேலை செய்யுது. இங்க பாருங்க, இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மண்ணில் வந்து லேசாக அப்படியே போட்டு விடுங்க, தூணா மாதிரி போட்டு விடுங்க. பாருங்க எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து செடிகளுக்கு வந்து சத்து கொடுக்குறோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது. இங்கே பாருங்க, செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் மாவு பூச்சி தொல்லை தாங்கவே முடியலைங்க. மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இது நம்ம வந்து எவ்வளோ சத்துக்கள் கொடுத்து ஒரு செடியை ஆசையாக வளர்க்குறோம். ஆனால் அந்த பூச்சி தாக்குதுனால அந்த செடி அப்படியே வீணாக போயிடுது, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் அந்த மாவு பூச்சிக்கும் அஸ்வினி பூச்சிக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு யோசித்தேன். அது மூலிமா அது யோசிச்சது மூலிமா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கடுத்து ரொம்ப எளிமையான வகையில் நம்ம செடிக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னும்போது நம்ம எளிமையாக வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதாவது NPK, இது அரிசி கழுவுன தண்ணியிலேருந்து அந்த மூணு சத்துமே இருக்குது. நான் சொன்ன அந்த மூணு சத்துமே இருக்குது, செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அது நம்ம மண்ணுக்கும் செடிக்கும் கொடுக்கும்போது நல்ல பாக்டீரியா வந்து மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால செடி வந்து ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வரும். இது ரெண்டுத்து பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கட்டிங் மூலிமா செடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக. அந்த முதல்ல நான் கட்டிங் மூலிமா எப்படி ரெண்டு செடி வளர்க்குறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஃபெர்டிலைசருக்கு போகலாம். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் கட்டிங் மூலிமா எப்படி செடி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு ரெண்டு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, மல்லியும் நித்தி மல்லியும் எனக்கு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எஸ்எஸ் சிஸ்டர் அம்மா ரொம்ப நல்லாவே இருக்காங்க, நீங்கள் கேட்டதாகவும் அம்மாக்கிட்ட சொன்னேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்ணி எப்படி நம்ம நடணுன்றதை பார்ப்போம். மல்லி செடி நான் நேற்று நான் பூ பறிக்காமல் விட்டுட்டேன், அதனால் பூவெலாம் நிறைய பூத்துருக்கு சூப்பராக வந்து. இந்த கிளையை பார்த்தீங்கன்னா நான் ஒடிச்சு வச்ச கிளை தான் இது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து ஒடிச்சு ஒடிச்சு வச்சது தான். ஆனால் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வளரும். நம்ம வந்து மல்லிச்செடியை சும்மா ஒடிச்சு மண்ணில் ஊனி வச்சாலுமே ரொம்ப நல்லா வந்துடும். இப்போ அதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். முதல்ல கிளையை எப்படி நம்ம எடுக்கணுன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கிளையாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரெண்டு மூணு இலைகளை வந்து கட் பண்ணிடுங்க, வேர் வந்து சீக்கிரமாக வரணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மண்ணுக்குள்ளே ஊன போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து மல்லி, இது நித்தி மல்லி. இதை ரெண்டுமே நம்ம வந்து கட்டிங் மூலிமா எப்படி வளர்க்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ரெண்டு டப்பாவில் மண் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் எப்போவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சின்னதாக ஒரு இருக்கக்கூடிய டப்பாவில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி செடிங்களை வந்து கட்டிங் மூலிமா வளர்க்குற செடிங்களை வந்து நட்டுட்டு அதுக்கப்புறமா பெருசாக இருக்கிற ஒரு பாட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம நிறைய இதில் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஈரப்பதமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வேர் சீக்கிரமாக இறங்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து நீங்கள் கட்டிங் மூலியாக வளர்க்கக்கூடிய செடிகளை வந்து நடுங்க. இங்கே பாருங்கள், இந்த கனவுகள்லாம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் கிராஸாகவே நடுங்க. ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாங்க இதெல்லாம். மல்லிலாம் ரொம்ப ஈஸியாக நட்டு அந்த கிளையை உடச்சி அப்படியே மண்ணுக்குள்ளே ஊன்னாலுமே ஈஸியாக வந்துடும். அதே தான் நித்தி மல்லியும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் இதை. நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் தினமும் ஊற்றிக்கிட்டே இருங்க, காய விடாதீங்க மண்ணை. மண்ணை காயாத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டிங்கனாலுமே நல்லா சீக்கிரமாக வேர் பிடிச்சி துளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கட்டிங் மூலிமா வளர்க்கக்கூடிய செடிகளை வந்து அந்த நடுற இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து வைக்கணும். அப்போ தான் வேர் வந்து நல்லா இறங்கும், லூஸாக இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் இப்படி வந்து அழுத்துறேன்.
சைடில் நான் வந்து ரெண்டு சைடும் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் மண் தண்ணி வந்து வெளியில் வர்றதுக்கு. அதேமாரி ஓட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மண்ணை மட்டும் காய விடாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக வந்து இது வளர ஆரம்பிச்சிடும். இது வளர்ச்சியை வந்து நம்ம வேறு வேறு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இது வளர்ச்சியை வந்து வேறு வேறு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து மாடி தோட்டத்தில் மாவு பூச்சி தொல்லை தாங்க முடியல, அதுக்கு நம்ம நிறைய மருந்துகள்லாம் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் அதை ஒழிக்கவே முடியல. இப்போது நான் சொல்கிற இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து அந்த பூச்சிக்கு வந்து இதை தெளித்து விடுங்க, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதை தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்குறேன் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், புதினா நம்ம தினந்தோறும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புதினா. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, இது வந்து ரொம்ப நல்லது, நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம், இதை கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதுக்கடுத்து கற்பூரம், இந்த மூணு பொருளையும் சேர்த்து தான் நான் வந்து மாவு பூச்சிக்கு ஒரு மருந்து தயாரிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து இதை வந்து எடுத்து இதை புதினா கற்பூரவள்ளி கற்பூரம் இதை மூணுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை வடிகட்டி அது கூட தண்ணி கலந்து தான் நம்ம செடிகளுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து புதினாவும் கற்பூரவள்ளியும் கற்பூரம் ஒரு துண்டு கற்பூரமும் போட்டு இது மூணுத்தையும் அரைச்சி இங்கே பாருங்கள் மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம வடிகட்டி இது கூட நம்ம தண்ணி கலக்க போகிறோம். இது வடிகட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு இந்த சக்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதை என்ன பண்ணலான்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வடிகட்டி எடுத்துட்டோம், இது கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் கேனில் நான் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் கேனு, இதில் நான் வந்து கொஞ்சம் ஊற்றி பாருங்க எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்னு. இந்த அளவுக்கு ஊற்றி இதில் நம்ம ஃபுல்லாக தண்ணி கலந்துடலாம். இங்கே பாருங்க தண்ணி ஊற்றுறேன் நான் ஃபுல்லாக, இந்த கேன் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். மூடியில் இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க, ஒரு 4-5 ஓட்டை போட்டுட்டு அவ்வளோதான், ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம செடி அந்த அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து வெண்டைக்காய் செடிங்க, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, இந்த மாதிரி எல்லா செடியிலுமே இந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி தொல்லை தாங்க முடியாது. நம்ம எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அதை ஒழிக்க முடியல. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது. இங்கே பாருங்கள், நம்ம இலைகள் பின்னாடி இவங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இவங்களை எப்படி இப்போது நம்ம காலி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கற்பூரத்துலேயும் சரி நம்ம கற்பூரவள்ளி இலையிலையும் சரி ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்குது, அந்த ஒரு எரிச்சல் இருக்கும். புதினாவிலையும் அந்த எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி அந்த பூச்சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா அடியோடு அந்த பூச்சை ஒழிச்சிடலாங்க, வரவே வராது. அதுக்கடுத்து வெள்ளைப்பூச்சி வர்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு தான் அதை வந்து கொண்டு வந்து இலைகள் மேலே வைக்கிது, அதில் வந்து முட்டையிட்டு அதிகமாக அது வந்து உற்பத்தி ஆகிடுது. இந்த எறும்பு தொல்லைக்கு இந்த கற்பூரமும் சரி இந்த கற்பூரவள்ளி இலையும் சரி ரொம்ப நல்லாவே எறும்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் சொல்கிற இந்த மருந்து வந்து அஸ்வினி பூச்சிக்கும் சரி எறும்புக்கும் சரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, மாவு பூச்சி வரவே மாட்டேங்குது. இதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் இந்த செடியில் வந்து எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். பாருங்கள் நீங்கள்
நினைக்கிற அளவு கூட பார்க்கறதுக்கு எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி என் தோட்டத்தில் வந்து அஸ்வினி பூச்சி வந்து அஸ்வினி பூச்சும் சரி மாவு பூச்சும் சரி அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இதை நான் கொடுத்துக்கிட்டே வரேன். அந்த மேலே அந்த மாவு பூச்சி மேலே ஒரு மாவு அதாவது ஒரு பஞ்சு மாரி இருக்கும். அதில் வந்து இந்த தண்ணி போய் பட்டதுமே அந்த எரிச்சலில் அந்த பூச்சி வந்து அழிஞ்சிடுது. உற்பத்தி ஆகிறதுக்கு வேலையே இல்லை. அந்த அளவுக்கு இந்த மருந்து வந்து வேலை செய்யுதுங்க. இங்கே பாருங்கள் இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மண்ணில் வந்து லேசாக அப்படியே போட்டு விடுங்க, தூணா மாதிரி போட்டு விடுங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு வந்து இந்த கற்பூரவள்ளி இலைக்கும் அந்த கற்பூரத்துக்கும் எறும்பு வராதுங்க. அது வந்து மக்க மக்க அது உரமாகவும் போயிடும். ரெண்டாவது வந்து எறும்பு தொல்லையிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றிடலாம். எறும்பு முக்கால்வாசி ஒழிச்சோம்னாலுமே நம்மளுக்கு வந்து மாவு பூச்சி வந்து அவ்வளோ வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே அந்த திப்பியை வந்து கொஞ்சம் போட்டு விட்டுங்க. இது வந்து என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வீட்டில் தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளிலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி தான் இது. இது வந்து செடிகளுக்கு வந்து அவ்வளோ நல்லா வேலை செய்யுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்க. வேறு எதுவும் கூட அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நீங்கள் சத்துக்கள் கொடுங்க. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து நீங்கள் செடிகள் மேலே தான் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. நான் சொல்கிற மாதிரி NPK அப்படின்ற இந்த மூணு சத்துக்களுமே இதில் நிறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலருந்து எடுக்கக்கூடிய ஒரு தண்ணி. அதாவது அரிசி கழுவுற தண்ணி. முதல் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் செடிகள் மேலே ஒரு நாலு செடி வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க, இதை நீங்கள் வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவாங்க. எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுதுன்றது உங்களுக்கே தெரியும். நான் வந்து அதை தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேன் மூணில் ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பண்ணுறோம் இந்த வேலையெல்லாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அதாவது எடுத்து வைக்கிற அந்த அரிசி கழுவுற தண்ணி கீழே ஊற்றுவோம். அதை ஊற்றாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்படி ஒரு வாட்டர் கேனில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து போய் ஓட்டையை போட்டோம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் என்னுடைய அவரைக்காய் செடி நல்லாவே பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்கிறாங்க. நல்லா தலை தலைன்னு பச்சை பச்சேன்னு பார்க்குறதுக்கு வந்து அவரைக்காய் தோட்டம் மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இதை காட்டுப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்களேன் எனக்கு இன்னும் தோட்டத்தில் நிற்கிற மாதிரி, அவரைக்காய் தோட்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பூக்களும் சரி அந்த இலைகளும் அடர்த்தியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் அதுதான் இப்போ நான் வந்து செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து செடிகளுக்கு வந்து சத்து கொடுக்குறோம். சூப்பராக வேலை செய்யுதுங்க. அந்த அரிசி கழுவுற தண்ணி நான் சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம ரோஸ் செடிக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பூக்கள்லாம் வரும். அவ்வளோ சூப்பராக பூவெல்லாம் பெருசு பெருசாக நல்லா வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம காய்கறி செடிகளுக்குமே இது செய்யலாம். நீங்கள் வேருக்கும் கொஞ்சம் ஊற்றி விடலாம். வேருக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஊற்றி விடுங்க. செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செம்மையாக வேலை செய்துங்க. இப்படி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த செடிகள் வந்து வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த பூவாக இருந்தாலும் சரி எவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அடுத்தது பாருங்கள் இந்த சைடும் வச்சுருக்கேன். எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி, காவக்காய் செடி, பொடலங்காய் செடி, இப்படி எல்லா செடிக்குமே நீங்கள் இந்த அரிசி கழுவுன தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடிக்கு கத்திரிக்காயெல்லாம் நல்லாவே பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் சூப்பராக பூச்சிக்கொல்லியை நம்ம ரெடி பண்ணி காமிச்சிட்டோம். செடிக்கு வந்து ரொம்ப சத்து தரக்கூடிய வகையில் ஒரு சத்தான ஒரு ஃபெர்டிலைசர் பார்த்துட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு மூணு வீடியோ வரும், அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.